நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அத உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லி என்ன சொன்னா உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா. அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? சுருட்டிக்கிட்டு இருக்க. அது நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்ட போதுறேன். ஆனா அந்த கையை விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காசெல்லாம் வீணா போகுது. வேஸ்ட் பிளேஸ் தானே. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியும்னு சொன்னீங்களே இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல. ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தானா, இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+ அவன் 50+ நீ இந்தால மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+ அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸ விட்டு போறேன். சென்டிமெண்ட் போயிட்டு வரேன். சாரி அர்ஜுனா. அர்ஜுனா டே அர்ஜுனா. ஷியோ, எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா. நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல விழல. அதுவே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரிட்டு வந்து நிக்கிறியா? உங்க ரெண்டு பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லுங்க. வேற ஏன்டா இங்க உட்காந்து தின்னாரு? அத பயதாட்டா? அப்பவே உங்ககிட்ட சொன்னல மாமா. என்ன சொன்ன? பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அப்படியா சொன்ன? நான் தான் கேட்க போட்டனா? எழுதுறா எழுதுறா எழுதுறா. அந்த ப்ராப்ளம் கூட வரும் போதும், இந்த ப்ராப்ளம் போவே போகுது போல இருக்க. சத்யா, குட் மார்னிங் அண்ணா. என்னாச்சுப்பா உனக்கு? இங்க வந்து எதுக்காக படுத்துருக்க? எனக்கே தெரியலண்ணா, ஏசில இருந்து நெருப்பு வந்துச்சா? எனக்கே தெரியாம நான் இங்க வந்துட்டேன். இங்க காத்து சில்லுன்னு இருந்தது, அவ்வளவுதான். இங்கே படுத்து தூங்கிட்டேன். ஏசில நெருப்பு, ஓட்டு வீட்டுல கூலிங்கா? இந்த பய ஏதோ மேஜிக் பண்ணி என் தங்கச்சி மனச மாத்திருக்கான். என்னண்ணா ஏதோ யோசிக்கிற? நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த ஒரு தப்பும் நடக்கல. இதப்பா சத்யா, நான் சொல்றத கேளு. நீ வழக்கம் போல காலேஜுக்கு போ, எப்பவும் போல ஜாலியா இருந்து படிச்சு முடிச்சு டிகிரிய வாங்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல, நீ இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்படின்னா இனிமே இது எதுக்குண்ணா? அத நீயம்மா கழட்டணும், உன் ஜாதகமே கழட்டிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வா. நல்ல கவனமா படி. வாட்டா என்னடி இது சேஞ்ச்? நட உட ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு இவனுக்கு? பைத்தியம் முத்திடுச்சு. நல்லா இருந்தப்போ பேக் மாதிரி இருந்தான், பைத்தியம் முத்துனது ஸ்டைலிஷா சேஞ்ச் ஆயிட்டான். என்னடா இது? ஆன்சர் பேப்பர் தம்பி, அன்னைக்கு குவெஸ்டின் பேப்பர் கொடுத்தல அதுக்கு ஆன்சர். எனக்கு அவ கூட படுக்கிற அருகதை வந்துடுச்சு. உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டைம். என்னடா முத்திடுச்சா?
இப்ப நான் கீழே இறங்கி தள்ளணும். போய் தொலை. ஆறு கிலோமீட்டர் நடந்து வாடா. சத்யா அங்க இருக்கா? இது கூட சாமியோட பிளானா இருக்குமோ? என்ன நண்பா, என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேட்காத. என் கதை என்ன விட உனக்குதான் ரொம்ப நல்லாவே தெரியுமே. அது இருக்கட்டும் சாமி, நீ என்ன சைக்கிள் ஓட்டிட்டு வர? கொழுப்ப குறைக்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. கொழுப்பா உனக்கா? நீங்க என்ன சும்மா விட்டாதான? பால், தயிர், நெய், தேன், பஞ்சாமிர்தம், ஹை கேலரி ஃபுட் டைரக்டா என் தலை மேல ஊத்துனா கொழுப்பு வரதான செய்யும். கல்லா இருக்கும்போது எதுவும் தெரியல, மண்ணுல காலை வச்சதுக்கு அப்புறம் தான் மந்தமா இருக்கு. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். எனக்கு எதுவுமே புரியல சாமி. என்னை பார்த்தா உனக்கே என்ன புரியலையே. என்னை பார்க்காதவங்களுக்கு என்னை பத்தி தெரியலன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அனலைஸ் பண்றதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண. ஹெல்ப்பா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சாமி.
தெரியாதுன்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அவனால வளரவே முடியாது. நான் பாட்டுக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லியிருக்கல்ல. தைரியமா போய் காரை எடு, நான் தான் இருக்கல்ல. அதானே நீ இருந்த கார் என்ன, நான் பிளைனிய ஓட்டும்ல. என்ன பாடு ஓகர், நீ என்ன பைத்தியமா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? உனக்கு கேதி எங்க இருக்குன்னு தெரியுமா? வண்டியை ஏற்றா, ஏண்டா பயப்படுற? நான் இருக்கிறது சத்யாக்கு தெரியாது. இடது பக்கம் அவளை பார்த்துக்கிட்டே வலது காலில் ஆக்சிலேட்டர் அழுத்து, வண்டி நல்லா ஸ்பீடாக போகும். ஓகே இப்படி பறக்குது. ஆதினா மீதி இல்லை. சரியா சொல்ல, நடந்துடுச்சு. போவாங்க அத கேக்குறதுக்கு நீ யாரா? பாட்டி வீடா? இதுவும் தாத்தா உன்னோட தாத்தா, அதாவது மிஸ்டர் வெங்கடேசன் 7.5 ஏக்கர் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிய 1936ல 7000 ரூபாய்க்கு வாங்கினாரு. இப்போ இதோட மதிப்பு 50 கோடி ரூபாய். இப்ப நீங்க செய்யற பிசினஸ் எல்லாம் கூட அந்த தாத்தாவோடதுதான். உங்களுக்கு ஐசிஐசி அக்கௌண்ட்ல 32 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆந்திரா பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்புறம் டாடா கம்பெனில ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்கு. குழந்தைங்க பேர்ல 20 லட்சம் ரூபாய்க்கு எல்ஐசியில பாலிசி இருக்கு. இதுக்கு நடுவுல விஜயநகர ராஜாவோட எஸ்டேட்ட 4.5 கோடிக்கு பேரம் பேசி அதுக்கு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் பண்ணிருக்கீங்க.
கணக்கில் வராத சொத்துக்களையும் சேர்த்து பார்த்தா உங்க சொத்து மொத்தம் 103,43,33,333 ரூபாய். இதுல பாதி என் இல்லத்து அரசியோடது. இந்த கணக்கு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆடிட்டருக்கே தெரியாததெல்லாம் இவன் புட்டு புட்டு வைக்கிறான். அவர் கணக்கு ஒயிட், அதையே புட்டு புட்டு வச்சிட்டானா, திரும்பி பார்த்து நம்ம கணக்கு எடுத்தானா அத்தனைக்கும் பிளாக். வடிலையர் கார வெச்சிட்டு போ. இத இங்க வெச்சிட்டு எதல போக சொல்றீங்க? இதல தான் போவேனா போ. எவங்க பா மாப்ள, ஏன் கார்ல போங்க? நாம காரும் பிளாக் ரைட் ஒரே அடியா அனுப்பி வைக்க பாக்குறீங்களா என்ன? யார் பா இது பின்னாடி இருக்குது? டேய் பண்ணிய பாத்து போடா, பண்ணிய போடா, கிட்ட உதுரு போய் போடா. பாப்பா அங்கயா இங்கயா. என்ன சத்யா, அவன் பின்னாடி போற? அண்ணா அவன் பவர் என்னன்னா உனக்கு காமிச்சிட்டான். ஏன் பவர் என்னன்னு அவனுக்கு நான் காமிக்க வேணாமா? விமென்ற வார்த்தையில மேன் பின்னாடி தான் இருக்கான், ஃபீமேலுக்கு பின்னாடி தான் மேல் இருக்கு. அம்பேல் தான் இருந்து. இது என்னோட வீடு. எப்படி என் கல்யாணம் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னை தொட்டு பொட்டு வச்சவங்கிற முறையில உன்னை தவிர எவனும் என்னை சொந்தமாக்க முடியாது. ஓகே அவ்வளவு ஸ்பீடா காரை ஓட்டி அப் அண்ட் டவுன் அலற வச்சுட்ட. உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்கு. ம், புடிச்சு விடு. புடிச்சு விடணுமா? ம், அங்கிருந்தே ஆரம்பி. ம், மேல ஏய், இதுக்கு மேல வர சொல்லி நான் சொல்லலையே. இடுப்பு அழுத்தி விடு. கையெல்லாம் நடுங்குது. பத்தாம்பளைங்களை ஒத்தால அடிக்கும் போது கை சுத்தி மாதிரி வேலை செஞ்சது. இப்ப என்னாச்சு, குளிர் ஜுரம் வந்துருச்சா என்ன? அதுக்குள்ள இவ்வளவு வேர்க்குது. நீ என்ன புடிச்சு விட்ட, வெயிட் ஒண்ணு தூக்கல. ஏதோ செஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. அவ்வளவு ஸ்பீடா கார் டிரைவ் பண்ணியோ, என்ஜின் பாயில் ஆகவே இல்ல. அங்கங்க என்ன தொட்டதுக்கே உடம்பு இப்படி வேர்த்து ஊத்துது. எங்க அமுக்கு? கீழ, இன்னும் கீழ. என்ன நான் நிறுத்த சொன்னா? இன்னும் கீழையா? அதுக்கும் கீழ. நீங்க